தேக்கடி கேரளத்தின் பெரியாறு தேசிய பூங்காவின் ஒரு பகுதி. இடுக்கி மாவட்டத்தில் உள்ள இவ்வூர் ஒரு குறிப்பிடத்தகுந்த சுற்றுலா பகுதி. இது தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள ஊரான குமுளிக்கு அருகில் உள்ளது. பசுமை மாறா காடுகளுக்காகவும் சவான்னா புல்வெளிகளுக்காகவும் தேக்கடி புகழ் பெற்றது. இப்பகுதியில் யானைகள், புலிகள், சோலை மந்திகள் முதலான பல காட்டுயிர்கள் வாழ்கின்றன. கேரள அரசின் வனத்துறையின் பெரியாறு புலிகள் சரணாலய பகுதியில் அமைந்துள்ள தேக்கடி ஏரி பகுதியில் படகு பயணம் செய்வதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு மாநிலங்களில் இருந்து மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிகம் வருகின்றனர். 2 மணி நேர படகு சவாரி மூலம் ஏரி பகுதியில் தண்ணீர் குடிக்க வரும் யானை, மான், காட்டெருமை போன்ற மிருகங்களை படகில் இருந்து பார்த்து மகிழ முடியும். கேரளாவின் மிக நீளமான நதியான பெரியாறு அல்லது முல்லை பெரியாறு 1895 அணை கட்டப்பட்ட போது இந்த ஏரி செயற்கையாக உருவாக்கப்பட்டது. முல்லை பெரியாறு அணை 10 சதுர மைல்கள் அல்லது 26 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இன்றைய பெரியாறு ஏரியை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நீர்த்தேக்கம் அதன் நீர்ப்பறவைகளுக்கு பிரபலமானது. நீங்கள் ஏரியில் படகு சவாரி செய்யும் போது அருகில் இருந்து பார்க்க முடியும். இந்த பூங்கா ஒவ்வொரு நாளும் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை அனைத்து சீசன்களிலும் திறந்திருக்கும். தொலைதூரத்தில் இருக்கும் பறவைகள் மற்றும் விலங்குகளை பார்ப்பதில் இவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
இந்த ஏரி பெரியாறு நதியின் இறுதி வடிகால் நீர்த்தேக்கமாகும். இது கேரளாவில் மிக நீளமானது. மேலும் இரு நதிகளின் சங்கமத்தில் அமைந்துள்ள முல்லை பெரியாறு அணையினால் அணை கட்டப்பட்டுள்ளதால் பெரியாறு ஏரியின் நீருக்கு முல்லையாறு ஒரு பங்களிப்பாக கூறலாம். பிற்பகல் 1:45 மணிக்கு படகு சவாரிக்கு முன்பதிவு செய்தால் காட்டில் உள்ள தங்கள் மறைவிடங்களில் இருந்து வெளியேறும் புலிகள் மற்றும் யானைகளை நீர் பருகவோ அல்லது குடிக்க வரும் வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும். பிற்பகல் வெப்பத்திலிருந்து சிறிது ஓய்வுக்காக குளிக்கவும் அல்லது இனிமையான ஏரியில் தங்களை நனைக்கவும் வரும்போது நீங்கள் கண்டு களிக்கலாம். வார விடுமுறையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் சிறுவர்கள் உடன் குடும்பத்தோடு தேக்கடிக்கு வருகின்றனர். முல்லை பெரியாறு அணையில் அடர்ந்த வனப்பகுதியில் படகில் சுமார் 2 மணி நேரம் உற்சாகத்தோடு சென்று அணைப்பகுதியில் உள்ள வனவிலங்குகளை நேரில் கண்டு கழித்து மகிழ்ச்சியுடன் திரும்பி வருகின்றனர்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். மேலும் இதைப்போல் பயன் உள்ள வீடியோக்கள் காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.